ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம ஆல் தட் வி லவ்டு சீரிஸோடைய எபிசோட் 6 தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்கை கொடுத்துருக்கேன். சரி வாங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட் 6 போயிடலாம். போன எபிசோடில் பிரீத்திக்கு திருட்டு பழக்கம் இருக்குது அப்படின்ற விஷயத்த 2023 இருக்கிற டாக்டருக்கும் தெரிய வந்திருக்கும், அதோட 2006 இருக்கிற கிம்முக்குமே தெரிய வந்திருக்கும். கிம்மு பிரீத்தி திருடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நீ திருடி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட பிரீத்திக்கு மனசே போய் ஒரு மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிம்முக்கு பிரீத்தியை திருடின்னு சொன்னதுனால ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் இங்க நடந்ததை நான் ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். பிரீத்தியும் இல்ல, நீ கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த நெக்லஸ நான் எங்க இருந்து திருடினு என் கிட்ட கேட்க போறேன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. கிம்முக்கு தான் விரும்பின ஒரு பொண்ணு திருடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவும் அப்செட்டா அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஜின்னு மணி கிளாஸ்ல இருக்கும் போது இந்த கிம்மு எங்கடா போயிட்டான் அப்படின்ற மாதிரி மணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவனும் பிரீத்தியும் ஒன்னா வெளியே போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே பிரீத்தி உள்ள வரா. மணியும் என்ன பிரீத்தி நீ தனியா வந்துகிட்டு இருக்க, கிம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளுடைய பிளேஸ்ல போய் அமைதியா உட்காந்துக்கிறா. ஜின்னுமே அவ அப்செட்டா இருக்கா அப்படின்றத நோட் பண்றான். இன்னொரு பக்கம் கிம்முமே பேஸ்கெட் பால் கோர்ட்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பிரீத்தி திருடி அப்படின்னு இவனுக்கு தெரிய வந்ததால சரியா ட்ரைனிங்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஒரு தடவை பிரீத்தி ஷாப்பிங் மால்ல ஒரு ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு வந்துருப்பாள், அப்ப கூட மணி இது எப்படி அவ வாங்கினா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தவன் அதையுமே பிரீத்தி திருடிட்டு தான் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க கிம்ம தேடி ஜின்னும் மணியும் வரானுங்க. ஜின்னும் அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னடா மேட்ச்ல தோத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா கிம் அதுக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மணி உடனே ஒருவேளை இவனும் பிரீத்தியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்னுமே மணி சொன்னதை கேட்டு ஒருவேளை அப்படி கூட இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி கிம்மோட வீட்டுக்கு வரானுங்க. அங்க ஜின்னு சலூன்ல ஒரு தடவை கிம் ஒரு ஆக்ட்ரஸ் உடைய போட்டோவை கிழிச்சு வச்சுட்டு இருந்திருப்பான்ல, அந்த போட்டோவை பாக்குறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னா நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்த கிம்மோ சரடே அந்த போட்டோவை நீயே எடுத்துட்டு போ, என்கிட்ட வேற எதனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்னுமே அவனுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு புரியாம அப்படியே வந்து கிம்மு பக்கத்துல படுத்துக்கிட்டு கிம்ம நீ பிரீத்தி கூட சண்டை போட்டியாடா எதுக்காகடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கிம் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஜின்னவங்க பாட்டியோட நெக்லஸ் எடுத்து கொடுக்கறான். ஜின்னுமே டேய் இது எங்கடா கண்டுபிடிச்ச, பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு என்கிட்ட கேட்காத, இதை எடுத்துட்டு போய் மிஸ் மோ கிட்ட மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துறான். ஆனா அவன் பிரீத்தி திருடின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவன் கிட்ட சொல்ல மாட்டான். இன்னொரு பக்கம் பிரீத்தியும் அவளுடைய பார்ட் டைம் ஜாபுக்காக வரா. அப்ப அங்க இருக்கிற ஒரு படியவே பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு அந்த நெக்லஸ் எப்படி அவன் கிட்ட வந்துச்சுன்ற விஷயமே ஞாபகம் வருது. ஜின்னுடைய பாட்டி ஒரு தடவை இந்த கடைக்குமே பூ விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப வேலைக்காக வந்த பிரீத்தி அவங்களை இடிச்சதுல அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய நெக்லஸுமே அந்த படியில விழுந்துட்டு இருக்கும். பிரீத்தி வேலையை முடிச்சுட்டு போகும்போது தான் அந்த நெக்லஸ பார்த்திருப்பா. ஆனா அவளுக்கு அது யாருதுன்னு தெரிஞ்சிருக்காது, அதனால அப்படியே அதை எடுத்து வச்சிட்டு இருப்பா. இப்படிதான் அந்த நெக்லஸ் அவகிட்ட வந்திருக்கு. ஆனா அவ அதை ஆக்சுவலா திருடல, கீழே பார்த்துதான் எடுத்து வச்சிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் ஞாபகம் வந்ததும் அவ அப்படியே அதுக்கப்புறம் அவளுடைய வேலையை செய்யறதுக்காக போயிடுறா. இப்படியே நைட் ஆகுது. ஜின்னுடைய பாட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, அவனுமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜின்னுடைய பாட்டி ரொம்பவும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் லெப்ட்ல தான் எப்பவுமே சாப்பிடுவான், இப்ப ரைட்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துதான் அவங்க அதிர்ச்சியில இருக்காங்க. அவனுமே என்ன பாட்டி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவங்களும் எதுக்குடா நீ ரைட்ல சாப்பிட்டுட்டு இருக்க, எப்பவுமே லெப்ட்ல தானே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் ஜின்னுமே அதை ரியலைஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவன் பாட்டி கிட்ட ரெண்டு கையிலுமே சாப்பிட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் பாட்டி அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஆனா அவனுக்கு எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்றது சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அவனும் அவனுடைய பாட்டியுடைய அந்த நெக்லஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அவங்களும் ஜின்னே எங்கந்திரா இதை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் கண்டுபிடிக்கல பாட்டி, இதை கிம்மு தான் கண்டுபிடிச்சான், நீங்க போன ஏதோ ஒரு கெஃபேல இருந்து எடுத்தானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு நெக்லஸ பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்படியா ஜின்னு நைட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் இத்தனை நாளா கிம்மு பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அதெல்லாம் அப்படியே எழுதிட்டு இருக்கான். கண் பார்வை நல்லா தெரியுது, ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு இருக்கோம், பறவைக்கு பயப்படுறோம் அப்படின்னு கிம்மு என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் எழுதிட்டு ஈக்குவல் டு கிம் அப்படின்னு அவனுடைய பேரையுமே எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் எழுதுன அவனுக்கு நம்ம எல்லாமே கிம்மு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கிம்முக்கு வேர்க்கல்லாம் ஆகாது, நம்ம வேர்க்கல்ல சாப்பிட்டா நம்மளுக்குமே அந்த அலர்ஜி வருதான்னு செக் பண்ணலான்னு சொல்லி வேர்க்கல்லையை சாப்பிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த மாதிரி அலர்ஜி ஆகிற மாதிரி தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிம்ம காட்டுறாங்க. கிம்மு அவனுடைய வீட்டுல இருக்கிற அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துக்கிட்டு அவன் பிரீத்திய திருடும் போது பார்த்தான்ல அதை நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. பிரீத்தி ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, இவனுங்க மூணு பேரும் அந்த பக்கம் தான் நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப கிம்மு பிரீத்தியை பார்த்ததுமே நின்னுறான். பிரீத்தியுமே
உடனே கிம்ப பார்த்ததும் அப்படியே திரும்பிக்கிறா. ஜின்னுக்கு இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் வந்த சீனியர் அவகிட்ட போயிட்டு அவளை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்குமே அவளை பிடிக்கும். இவன் இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க கிம் அங்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் உடனே என்ன இவன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க கிம் அதுக்கு எதுவும் சொல்லாம வா பிரீத்தி போலாம் அப்படின்னு கையை நீட்டுறான். ஆனா பிரீத்தி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து அப்படியே எழுந்து போயிடுறா. ஜின்னுமே இவ இப்படி எழுந்து போறதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சீனியர் பையனும் கிம்மு கிட்ட வம்பு வளர்க்கறான். அப்ப அந்த பக்கம் வந்த சாருங்க டேய் மறுபடியும் அதனா சண்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சீனியருமே அங்கிருந்து எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கிம்முடைய அப்பா அம்மாவை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்பவும் எலியும் புனியமா தானே இருப்பாங்க. ஆனா இப்ப கிம்முடைய அப்பா அவருடைய ஒய்ஃபுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களால அதை சுத்தமா நம்ப முடியல. இவர் ஏன்னா இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. அவரும் காஃபியை கொடுத்துட்டு இதை நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட அப்படியே ரொமான்ஸா பேசிட்டு போறாரு. அவங்களுக்கும் அட கடவுளே என்னடா நடக்குது இங்க, எனக்கு எதுக்கு இப்போ ஹார்ட் பீட் படபடன்னு துடிக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் கிம்மும் பிரீத்தி பின்னாடியே வந்து பிரீத்தி உன்னுடைய சீக்கிரட் தான் என்ன, என் கிட்ட சொல்லு, நீ தானே சொல்லியிருக்க அடுத்தவங்களுடைய சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு, அதனால சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவளுமே நான் திருடுவேன் அதான் என்னுடைய சீக்கிரட் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்காக இதெல்லாம் பண்ற பிரீத்தி, உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுரு கிம்மு, என்னால புரிஞ்சுக்க முடியல சரி இதை வேற யார்தான் புரிஞ்சுப்பாங்க, இப்ப என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா அப்படின்ற மாதிரி இவ சொன்னதுமே அவன் ஒரு மாதிரி அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் நினைக்கல. அவன் எதுக்காக அவ திருடுறா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவ அதை கடைசி வரைக்கும் சொல்ற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2023 இருக்கிற டாக்டரை காட்டுறாங்க. அவன் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்ல, அதனால எதுக்காக இவ திருடிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த அவனால புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு டிசார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். திருடுறதெல்லாம் டிசார்டரா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, ஒருவேளை இருக்கும் போல. அவ எதனால திருடுறா அப்படின்னா அவளுக்கு எப்பெல்லாம் பீரியட்ஸ் வருதோ அப்பெல்லாம் அவளுக்கு எதையாச்சும் திருடணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா அந்த எண்ணத்துல இருந்து அவளால தாண்டி வர முடியாது. ஏதாச்சும் திருடினா மட்டும்தான் அதுல இருந்து அவளால வெளியே வரவே முடியும். அதனாலதான் அவன் இந்த மாதிரி திருடிட்டே இருப்பான். இந்த விஷயத்தையும் அவளால கிம் கிட்ட சொல்ல முடியாதுல. இப்ப இந்த டாக்டர் ஒரு சைக்காட்ரிக் அப்படின்றதுனால அவளுடைய நிலைமையை அவன் புரிஞ்சுக்கிறான். பிரீத்தியும் நீ சைக்காட்ரிக் ஆயிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்னுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் இதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது எல்லாமே கண்ட்ரோலா தான் இருந்துச்சு, ஆனா திரும்பவும் இப்ப அது எனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய வீட்டுல இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அவனுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே 2006 ஜின்ன காட்டுறாங்க. ஜின் ஒரு ஷாப்பிங் மால்ல அவனுடைய பாட்டியை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கூட அப்படியே பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல பிரீத்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரீத்தியை பாக்குறதுக்காக போறான். பிரீத்தியுமே கேப்ப போட்டுட்டு ஒரு கடைக்குள்ள போறா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப அந்த திருடணுன்ற எண்ணம் தான் வந்திருக்கு. அவளுடைய மனசு திருடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அவளால அதுல இருந்து வெளியே வர முடியல. அவளும் கண் கலங்கிக்கிட்டே அதை எடுத்து பேக் உள்ள வைக்க போறா. அப்ப அவளை பாக்குறதுக்காக வந்த ஜின்னு இதை பார்த்துட்டு பிரீத்தி அப்படின்னு கூப்பிட அவ அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே ஓடிடுறா. ஜின்னுமே பின்னாடியே வந்து பிரீத்தி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றான். பிரீத்தியுமே உன் வேலையை ஒண்டி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த ஜின்னும் அவளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துகிட்டு இருக்கான். ஆனா அவ எதுக்காக அவ அதை எடுத்து திருட பார்த்தா அப்படின்றத கேட்கவே இல்ல, அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கான். பிரீத்தி உடனே நான் எதுக்கு அதை திருடுன்னு நீ கேட்க போறது இல்லையா ஜின்னு, நீ அதை கேட்டாலும் அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்னு உடனே இந்த உலகத்துல வார்த்தையால சொல்ல முடியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் பிரீத்திக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அவ திருடுறத பார்த்து அவகிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அதனால அவளும் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மணியும் கிம்மும் ஜின்னுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஜின்னு கால் எடுக்க மாட்டான், ஏன்னா அவன் பிரீத்தி கூட இருக்கான்ல. அவனும் அதுக்கப்புறம் இவனுங்க இருக்கிற இடத்துக்கு வரான். இவனுங்களும் ஏன்டா எவ்வளவு நான்தான் அவனுக்கு போன் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மூணு பேரும் எங்கேயோ போய் சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கானுங்க போல. அதுக்கப்புறம் கிம்மும் மணியும் முன்னாடி போக ஜின்னு அங்கேயே நின்றுட்டு பிரீத்தி கூட பேசிட்டு இருந்த அந்த டைமை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் அந்த சீனியர் பசங்க போறதை பாக்குறான். அதை பார்த்ததும் அவனுக்கு அவனுங்க மேல சம கோவம் வருது. அவனுங்க எல்லாரையும் பிடிச்சி ரேங்கிங் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அதனால பயங்கர கோவமாயி நேரா போய் அந்த சீனியர் பையனை அடிச்சிடறான். அவனுமே டே என்ன நீ லூஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜின்ன போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்மு மணியுமே கடையில உட்காந்துட்டு இருக்கானுங்க. கிம்மு பிரீத்தி அவங்க கிட்ட நான் திருடுவேன் அதான் என்னுடைய சீக்ரெட், இதை உன்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாள. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதை எப்படி என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப
மணி அதை கேட்டு என்னடா சொல்லிட்டு இருக்க, சரி அதை விடு நான் இன்னொரு பர்கர் வாங்கிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கிம்முமே சரி வாங்கிக்க அப்படின்னு தலையாட்ட, மணியும் டே கிம்மு கொஞ்ச நாளாவே நீ என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜின்னியா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். கிம்முமே ஜின்னியா இன்னும் வரலன்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை தேடி கிளம்புறான். அதே நேரம் அந்த சீனியர் பையன் ஜின்ன போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜின்ன தேடி வந்த கிம்மு இவனுங்க அடிக்கிறத பார்த்ததும் ஒரு ஜம்ப போட்டு எட்டி அந்த சீனியர் பையனை அடிக்கிறான். அவனும் கீழே விழுந்துட்டு யாராதுன்னு திரும்பி பார்க்க, இவனை பார்த்ததுமே வண்டியாடா மவனே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கிம்முமே என் ஃப்ரெண்டு மேலடா கைய வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, ஜின்னதுக்கு கிம்மு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.